ஆந்திர வைத்தியசாலைக்கு பல்வேறு விபத்துகளில் 120க்கு மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக நேரடியாகவும் பல்வேறு வைத்தியசாலைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக வருகின்றார்கள். இவர்களில் 5 தொடக்கம் 10 பேருக்கு மேலானவர்கள் பல்வேறு எலும்பு முறிவுகளோடு வருகின்றார்கள். இவற்றை சிறிய முறிவுகள் சிலவற்றை உடனடியாக செய்தாலும் அநேகமான எலும்பு முறிவுகளை விசேடமாக சத்திர சிகிச்சை கூடத்துக்கு எடுத்துத்தான் நாங்கள் அந்த சிகிச்சையை எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை மேற்கொள்கிறார். இது ஒரு சிக்கலான சர்ஜரி, ஏனெனில் அங்கு அதாவது சத்திர சிகிச்சையின் போது எலும்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு உள்ளே நாங்கள் உள்ளே வைக்கப்படுகின்ற கே வயரன் சொல்லப்படுகின்றது, அதாவது உள்ளே தகடு வைக்கப்படும் அல்லது எலும்பின் உள்ளே அல்லது எலும்பின் வெளிப்புறத்தில், அதாவது அந்த எலும்பு பகுதியை நேராக்குவதற்காக அந்த சிகிச்சைகள் செய்யப்பட்டு அது ஒரு சிக்கலான பொறிமுறை, ஏனெனில் எலும்புக்கு உள்ளே வைக்கப்படுகின்ற படியினால் அது ஒரு பொருத்தமான அது மிகவும் விலை உரிய பொருட்கள், அவற்றை வாங்கிய நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தற்போதைய நிலையில் மத்திய மருந்தகத்தினால் வழங்கப்படுகின்ற அந்த அளவுகளும் குறைவாக காணப்படுகின்றது. சிலர் அவற்றை வெளியில் வாங்கி தருகின்ற போது அவை பொருத்தப்படுகின்றது. இது தவிர நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ், அதாவது குறிப்பிட்ட நாளில் இது மிக சிக்கலான ஒரு சத்திர சிகிச்சை, உடனடியாக பல்லறுப்புடைய நாளில் செய்து கொள்ள முடியாது. ஆகவே சுமார் இந்த சிகிச்சைக்காக சுமார் 3 மாத காலம் சிலர் காத்திருந்தே இந்த சிகிச்சைகளை செய்ய மாட்டியிருக்கின்றது. 2 படியாக்கள், 1, அவர்கள் காத்திருக்க வேண்டும். 2, அவர்கள் சில சமயங்களில் பிரமத வைத்தியசாலையில் போதிய அளவு உபகரணம் இல்லாத போது அவர்கள் அதை வாங்கித்தர வேண்டும். சில நன்கொடையாளர் ஊடாகவும் அதை நாங்கள் பெற்று செய்கின்றோம். குறிப்பாக ஒரு சிக்கலான எலும்பு முறிவு சிகிச்சையாயின் நாங்கள் அதற்கு ஒரு கணக்கை போட்டு பார்க்கின்ற போது 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் வரையான செலவு ஏற்படும். 1, உபகரணம், அங்கே பாவிக்கப்படுகின்ற மருந்து, வைத்தியசாலையில் தங்கி இருக்கின்ற செலவு, நிபுணத்துவ சேவைகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு விதமான சேவைகள் என்கின்ற போது சுமார் 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் வரை செலவினம் ஏற்படும். ஆகவே குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் இந்த பிரதான பாதைகளிலேயே பயணிப்பவர்கள் விபத்தொன்றில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அதாவது குறிப்பாக அவர்கள் கடைபிடிக்கப்பட வேண்டிய வீதி ஒழுங்குகள், குறிப்பாக அதாவது ஸ்பீட் லிமிட், அவர்கள் பயணிக்கின்ற வேகம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். இதை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். அநேகமாக புதிய உந்துருளி ஒன்றை வாங்குபவர் சில நாளில் விபத்தில் மாட்டிக்கொள்கிறார். இது தவிர பல்வேறு அதாவது மன நெருக்கடியை உள்ளவர்கள் அவர்கள் வேறு எண்ணங்கள் யோசனைகளோடு அவர்கள் பிரயாணிக்கின்ற போது அவர்கள் வீதி அதாவது பயணத்தை பற்றி அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. ஆகவே அதுவும் முக்கியம். குறிப்பாக கடமைக்கு செல்லுகின்றவர்கள், பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு ஏற்று செல்பவர்கள், அவர்கள் விரைவாக பயணம் செய்ய, ஏனெனில் அவர்கள் பிந்தி அவர்கள் ஆயத்தங்களை செய்து வீட்டிலே இருந்து வழிபடுகின்ற போது அவர்கள் வீதிகளிலே மிக விரைவாக செல்லுகின்றமை அவதானிக்கப்படுகின்றது. அவற்றை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று, குறிப்பாக பல வீதிகளிலே அவர்கள் ஹீரோயிசம், அதாவது விரைவாக பயணிக்க வேண்டும் என்ற ஆசையும்
மற்றவர்களுக்கு விரைவாக பயணித்து காட்ட வேண்டும் என்ற ஆசையை அவர்கள் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமான விடயம். நீங்கள் கூறியது போன்று எமது பகுதிகளில் தவிர்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது. வைத்திய நிபுணர்களுக்கு சில நேரம் சில வைத்தியசாலைகள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. தவிர்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் மிக அவர்கள் தவிர்த்து கொள்ளவே வேண்டும். உதாரணமாக பல்வேறு சச்சரவுகள், சண்டைகள், வால் வெட்டுத்தல் பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் இப்போது அது ஆட்கொலையில் அதிகரித்த நிலை காணப்படுகின்றது. இவை முக்கியமாக அந்த பகுதிகளிலே இருக்கின்ற பொது அமைப்புகள் அவர்களுக்கு நீதியையும் ஒழுங்குகளையும் அடிக்கடி அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அங்கே சமாதானமாக ஒற்றுமையாக சேர்ந்திருப்பதற்காக தங்கள் விளையாட்டு போட்டிகளை இணைக்க முடியும். இவற்றை செய்வதன் மூலம் இவ்வாறான தவிர்க்கப்பட வேண்டிய விபத்துக்களும் உயிரிழப்புகளையும் நமது மத்தியில் குறைக்க வேண்டும்.